श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायैर्मः. इदपर्यन्तं भोगसाम्यं பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டு அப்படின்னு சாதிச்சுன்னு வந்தோம். அதுல ஆனந்தம்ங்கிறது எப்படிப்பட்டது, அந்த ஆனந்தமானது பரமாத்மாவுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது, முக்தாத்மாவுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது, அதுலயும் பிரம்மானந்தம்ன்றது சாமான்யமானதல்ல, அது அபரிச்சேத்தியம் அபரிமிதம். அந்த அபரிமிதமான ஆனந்தத்தை முக்தாத்மாவும் அனுபவிப்பான், இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு ஆனந்தம் பரமாத்மாவுக்கு இருக்கு, அதை முக்தாத்மாவுக்கு அனுகிரகிக்கிறான் எம்பெருமான். இதெல்லாம் சேவிச்சுன்னு வந்தோம். இதுல போகசாமியம் தான் முக்கியம். போகசாமியம்ன்றது எப்படி இருக்கும், அத கூட போகசாமியம்னாக்கா என்ன, போக்யசாமியம்னா என்ன அர்த்தம், அதையும் பார்த்தோம். போக்யசாமியம்னாக்கா அனுபவிக்கப்படும் வஸ்துக்கள்ல ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கிறது, ஆனந்தம் ஒரே மாதிரி இருக்கிறது, இது போக்யம். போகசாமியம்னா அனுபவம், பரமாத்மா எப்படி ஆனந்தமா இருப்பானோ அந்த மாதிரி இவனும் ஆனந்தமா இருப்பான். அப்படி எல்லாம் பார்த்து அஞ்சு ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்சுட்டார். இப்போ இவனுக்கு ஏன் சிருஷ்டின்றது வராது, முக்தாத்மாவுக்கு ஜெகத் காரணம் இருக்கு, சிருஷ்டி சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இதெல்லாம் ஏன் வராது, அவனுக்கு சொன்னா என்ன தோஷம் வந்துடும். இதுவரையும் தான் என்ன சொன்னோம், சிருஷ்டி பிரகரணத்துல இந்த முக்தாத்மா சொல்லப்படவே இல்லை காரணமாக, அதெல்லாம் சொல்லிட்டு ஆனந்த ஆனந்தியத்தை பத்தியே விசாரம் பண்ணிட்டோம். இப்ப என்ன அப்படின்னாக்கா, இந்த முக்தாத்மா ஏன் ஜெகத்காரணமாக ஆக மாட்டான், அவன் ஆன என்ன விரோதம் வரும் அப்படின்லாம் கேள்வி வருது. அதற்கு சமாதானம் ரொம்ப அழகா சாதிக்க போறார் சுவாமி. அதுல முதல்து என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சமானது ஜீவாத்மாவுக்கு சரீரம் என்ன, தேகமா இல்லை, தேகம் இல்லாதது காரணம் என்ன அப்படின்னாக்கா சரீராத்ம பாவம் இருக்கணும், பிரிக்க முடியாத தர்மம் இருக்கணும், பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கணும், அது இல்லை. பிரிக்க முடியாத சம்பந்தம்ன்றது பிரபஞ்சத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் கிடையாது, அதனால இவன் உபாதான காரணம் ஆக மாட்டான், அதனால இவனுக்கு சர்வசக்தித்துவமே இந்த விஷயத்துல கிடையாது. இத படிப்படியா சாஜின் போறார் சுவாமி. அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி வரும். முதல்ல பாத்துக்கோங்க, இந்த பிரபஞ்சம் முக்தாத்மாவுக்கு சரீரம் இல்லை, வாஸ்தவம் சரீரம் இல்லை, நமக்கு பாஞ்ச பௌதிக தேகம் இருக்கு, அஞ்சு பூதங்களாலான தேகம், அது கூட எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேகம் இருக்கு, அதாவது சின்ன சரீரம் ஸ்தூல சரீரம் ஒல்லியா இருக்கிறது இப்படி எல்லாம் ஏதோ இருக்கு. அதனால சரீர அவயவங்கள் என்னது, பஞ்சபூதங்களாலான அவயவங்கள், அந்த அவயவங்கள் உண்டிதான் எனக்கு சரீரமா இருக்கு, அது கூட எப்போ, இந்த ஜென்மாவில எனக்கு இருக்கு, அடுத்த ஜென்மாவில எப்படி வருமோ எனக்கு தெரியாது, அதனால இந்த சரீரமா இருக்கிறது இந்த பஞ்ச பூதங்கள் அது இருக்கிறதுன்றதே ரொம்ப இதுவானது, நியத்தம் இல்லை, ஏதோ இந்த ஜென்மாவில் ஒண்டிதான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பஞ்ச பூதங்களாலான உடம்புன்றது,
அப்படி இருக்குச்ச இந்த பிரபஞ்சமே இவனுக்கு சரியமா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த ஜென்மாவில இந்த உடம்பானது இந்த ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்கு, அதை பிரிக்க முடியல. பிரிஞ்செடுத்து அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த சரீரம் போயெடுத்து அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அவன் போயிட்டான், அவன் உடம்பு பண்ணி கிடக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த அவன் உடம்புன்னு சொல்றது கூட உபச்சாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டே ரெம்பெருமானார். அவனோட சேர்ந்து இருந்த பரியந்தம் தான் அவனுக்கு சாட்சா சம்பந்தம் சரீரம்ன்றது. ஒருத்தன் அந்த சரீரத்தை விட்டுட்டு போயிட்டான்னாக்க அந்த சரீரம் அந்த சரீரம்னே கிடையாது, அது இருந்தது சரீரமா இருந்தது, அதுக்கப்புறம் அழிய தொடங்கிடுறது, அழிய தொடங்கிடுறது அது. அதனால சரீரத்துமே அது கிடையாது சொல்றது கூட உபச்சாரம் தான். அது முன்னாடி இருந்தா அது உபச்சாரம். அதனால இப்போ ஒரு சுவாமி ஒரு ஆத்துல இருந்து இருக்க அந்த வீடு 10 பேர் கை மாறி எடுத்து விலைக்கு வாங்கிட்டோம், ஆனாலும் கூட அந்த வீட்டை என்ன சொல்லுவோம்? அந்த சுவாமி எழுந்துள்ள திருமாளிகைன்னு சொல்லுவோம். அந்த சுவாமி திறமையின் சம்பந்தப்பட்டதுனால அது இப்ப அந்த சுவாமிக்கு சம்பந்தம் இல்லை, அதுல அந்த வீடு அவருக்கு இல்லை, எப்பயோ மாறி பிடிச்சு. ஆனாலும் கூட அந்த சுவாமிக்கு அது அந்த திருமாளிகை அப்படின்னு சொல்ற மாதிரியும் அத மாதிரி இது. இந்த உடம்பானது நமக்கு இது இருந்ததுன்றது. அதனால இப்ப நம்ம தரிக்கிற உடம்பு நமக்கு பிரிக்க முடியாம தான் இருக்குது, ஆனா அது நிரந்தரம் இல்லை, நியதம் இல்லை, இந்த ஜென்மாவில ஒண்டிதான் அது. அதன் பிறகு திரும்பி அவன் ஒரு ஜென்மம் எடுக்கணும், அப்ப வேற ஒரு உடம்பு கிடைக்கும். இதே உடம்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இதை உடம்பு தான் இது அழிஞ்சு விட்டேன், திருப்பி பழைய ஸ்திதிக்கு போயிடுது, திருப்பி சேர்ந்து கிடைக்கணும். அதனால இதே உடம்பு வராது, வேற உடம்பு தான். இது லோகத்துல இருக்கிற ஸ்திதி நாம பார்த்துட்டு அப்படி இருக்கச்ச இந்த பிரபஞ்சமே இவனுக்கு உடம்பா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படின்னாக்கா நாம நேர பாக்குறோம், நேரம் என்ன பாக்குறோம்? இந்த பிரபஞ்சமானது நமக்கு பிரிக்க முடியாததாக இல்லை, பிரிக்க முடியாததா கிடையவே கிடையாது. எதுவுமே ஒருத்தன் விவாகம் பண்ணிக்கிறான், விவாகம் பண்ணிக்கிச்ச தன் கிரகிணி கிட்ட சொல்றான் உயிரும் உடம்பும் போல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கோம் அப்படின்றான். உண்மையிலேயே அப்படி இருக்காளா? அவளுக்குள்ள பிரிவுன்றது வர்றது அபிரதக் ஸ்திதின்றது கிடையாது, பிரதக்குன்னா தனியா இருக்கு, அபிரதக்குனாக்க தனியா இல்லாம சேர்ந்தே இருக்கணும், பிரிக்கவே முடியாத மாதிரி இருக்கணும். அது மாதிரி இல்லையே, இதெல்லாம் உபச்சாரமா தான் லோகத்துல பார்த்துருக்கோம். வந்து ராம லக்ஷ்மணாவு அப்படின்றோம், ராமன் லக்ஷ்மணனும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பான், ராமன் எங்க இருக்கானோ அங்கெல்லாம் லக்ஷ்மணன் இருப்பான், பரதன் பரதாழ்வான் எங்க இருக்கானோ அங்கெல்லாம் சத்ருகுணாழ்வான் இருப்பான் அப்படின்னு சொல்றான். லக்ஷ்மணா வரஜோ வயசா அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். லக்ஷ்மணனுடைய தம்பி இல்லையா, அதனால பரதாழ்வான விட்டுட்டு இருப்பானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். ஆனால் அவ சேர்ந்து இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பிரிக்க முடியாம சேர்ந்தா இருக்கா? அதனால அபிரதக் சித்தம் அப்படிங்கிறது கிடையாது, பிரதக் ஸ்திதி தான் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு வசதியும் நாம் அனுபவிக்கிறது எல்லாம். என் குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம், என் குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது, வசதம் தான். அந்த குழந்தைன்றது இப்ப ஊருக்கு போயிடுறது, அப்ப நாம இல்லாமல இருக்கோம். இத மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, லோகத்துல நாம வந்து தனியா தான் இருக்கோம், சேர்ந்து இருக்கிறதுன்றதே கிடையாது. சேர்ந்துன்னா என்ன அர்த்தம்? பிரிக்க முடியாத சேர்க்கைன்றது கிடையவே கிடையாது, பிரிக்க முடியாத சேர்க்கைன்றது கிடையவே கிடையாது இந்த லோகத்துல. நமக்கு இந்த உடம்பு ஒண்டிதான் நம்மளோட இருக்கு, அது கூட அந்த ஜென்மா முடிச்ச அது போயிடும். அப்படி இருக்கச்ச
இந்த பிரபஞ்சன்றது அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் அத்தனையும் உள்ளடக்கினது. அது அத்தனையும் நமக்கு வந்து சேர்ந்தே இருக்கிறது, பிரிக்க முடியாம இருக்கிறதுன்றது இல்லையே. அதனால எப்படி தேகம்னு சொல்ல முடியும்? இத வந்து பகயோஜனையில சொல்லச்ச, தேகம்னா என்னது? ஆதேயமாகவும் விதேயமாகவும் சேஷமாகவும் இருக்கக்கூடியது. நாம இந்த ஒரு சரீரம்னா எப்படி இருக்கும்னாக்கா, நாம எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் அது நம்மளால் தரிக்கப்படுவதாக இருக்கும், நம்மளால நியமிக்கப்படுவதாக இருக்கும், நமக்கு சேஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றது தானே சரீரம்ன்றது. அதுதானே அந்த மாதிரி நமக்கு இல்லையே பிரபஞ்சம். அப்ப எப்படி இருக்கணும்? அபிரதக்ஷித்தமா இருக்கணும், பிரதக்ஷித்தமா இருக்கக்கூடாது. அபிரதக்ஷித்தமா இல்ல, அபிரதக்ஷித்தமா இல்ல, அதனால இது இந்த உடம்பு இருக்கு அபிரதக்ஷித்தமா இருக்கு. இப்ப நமக்கு அபிரதக்ஷித்தமா இருக்கு, நட என்ன கால் நடக்கிறது, கை இந்த காரியத்தை பண்ணுன்னா பார்க்க பண்றது, கண்ணு பாருன்னா பாக்குறது, இவைகள்லாம் சரீர அவயவங்களா இருக்கு, நமக்கு நியாமியமா இருக்கு, நம்மளால தரிக்கப்படுகின்றது, அது மாதிரி நமக்கு சேஷமா இருக்கு. அந்த மாதிரி நீ பிரபஞ்சத்தை சொல்லணுமே முக்தாத்மாவுக்கு. அப்படி எங்கேயுமே லோகத்துல பார்க்கல, எந்த ஒரு சேதனனுக்கும் இந்த பிரபஞ்சமானது அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சுதான் இருக்குது. யாரையும் நம்மளால பூர்ணமா அடக்க முடியல, சேதனத்தையும் அடக்க முடியல, அச்சேதனத்தையும் அடக்க முடியல. பாஷ்யகாரர் ஒருபடி சொல்லிட்டார், சில சமயத்துல நம்ம உடம்பு நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றதே, ஒருத்தனுக்கு வியாதி வந்துடுறது, வியாதி வரைச்சு நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன்றது நம்ம பாக்குறோம். அதே நடக்கவும் இருக்கு, ஆபரேஷன் பண்ணா என்னால நிக்க முடியல, உட்கார முடியல, படுத்துட்டே இருக்கணும் போல இருந்தது, படுத்துட்டே இருந்துட்டு என் உடம்பு அதுக்கும் அனுகூலம் இல்லை, கொஞ்ச நேரம் படுத்துட்டே இருந்தா வடிக்க ஆரம்பிச்சுடுறது, கொஞ்ச நேரம் உட்காரலாமேன்னு தோன்றது. அது காரணம் என்ன? வியாதி தான் அங்க உபாதி. அந்த வியாதியானது நம்மளை இந்த மாதிரி படுக்க விடாம எல்லாம் பண்ணிடுறது, எந்த காரியத்தையும் பண்ண முடியாம பண்றது, இந்த உடம்பு அடங்க மாட்டேன்றது. வியாதியானது அப்படி. அதனாலதான் பெரியவா என்ன பண்ணாங்கன்னாக்கா, உடம்புக்கு அவ அடங்கல, உடம்பு தங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் அவெல்லாம் சாஞ்சிக்க மாட்டா. அதே சுவாமியை பத்தி நிறைய வாட்டி விஞ்ஞாபிச்சிருக்கேன், சுவாமி காலக்ஷேபம் இழந்துருனாக்கா அந்த சொப்பனாங்கோல் போட்டு இழந்து வழியாகும், திருப்பி அந்த திருவடியை மாற்றவே மாட்டார். ஏன் மாத்த மாட்டார்னாக்கா, அந்த சிந்தனையே இருக்கா, காலக்ஷேபத்திலேயே ஒன்று போயிருந்த திருமேனி, அதனால அதுலயே போறதுனால அந்த கால் வலியோ கை வலியோ வாய் வலியோ ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவு அற்புதமா சுவாமி காலக்ஷேபம் சாதிச்சாச்சுனாக்கா, அதுக்கு மூல காரணம் அந்த திருமேனியாவது அவர் சொன்னதெல்லாம் கேட்டது. அந்த மாதிரிதான் மகன்கள்லாம் இருந்தா, அதனாலதான் அவளால நீண்ட காலம் எழுந்து வெளியிருந்த முடிஞ்சது. அரியணை தெரிஞ்சு 80-82 நிமிஷத்துல டிடி தாதாச்சாரிய சுவாமி திருப்பதியில எழுந்திருந்தார், பண்டிதராஜ சுவாமின்னு அவருக்கு விருது, பண்டிதராஜ சுவாமின்னு சொல்லுவா அந்த மகன், தாதாச்சாரிய சுவாமி திருமாளிகன்னு இன்னைக்கு அந்த திருமாளிகை பேரு. அந்த சுவாமி சிறசாசனம் போட்டுருப்பார், கார்த்தாலுமே இல்ல சிறசாசனம் போடாம அவர் தீர்த்தாமலை எழுந்துள்ளவே மாட்டார், எப்பொழுதும் சிறசாசனம் அவருக்கு பண்ணிட்டு இருப்பார். அம்சம் எழுந்துருளியாகும், கடைசி பர்யந்தம் சேர் போட்டுனு உட்காந்துட்டு டேபிள்ல வச்சு சாப்பிடுறது அதெல்லாம் கிடையாது. அவர் அம்சைறது கீழே எழுந்துருளியாகும், தாரிய கையில எடுத்துட்டு கைய ஊனாம எழுந்துருளியாகுமா, நமக்கு இந்த வயதுலயே முடிய மாட்டேன்றது. ஆனா 80 நிமிஷத்துக்கு மேல அப்படியே அனாயாசமா எழுந்துருளியாகும் சுவாமி. அதனால இப்ப எதுக்கு சொல்ல வரோம், ஒரு உடம்புன்னு இப்படி இருக்கணும், ஆதேயமாக நியாமியமாக
சேஷமாக இருக்கணும். இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி முக்தாத்மாவுக்கு இருக்கா, ஆதாயமா இருக்கா? என்னால தரிக்கப்படலையே இந்த பிரபஞ்சம், நான் தரிச்சிருந்தா தானே அது ஆதாயமா இருக்கும். என்னால நியமிக்கப்பட முடியல, என்னால நியமிக்கப்படல இந்த பிரபஞ்சம். நான் சொல்ற கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்காது இந்த பிரபஞ்சம். அதனால நியமம் இல்லை. இது ரெண்டும் இல்லைன்னாக எனக்கு சேஷமா எப்படி இருக்கும்? சேஷமாவே இருக்காது. அதனால ஆதேயத்த விதேயத்த சேஷத்தானி சரீர சப்த பிரவர்த்தி நிமித்தானி அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால ஆதேயத்தும் சேஷத்தும் விதேயத்தும் சேஷத்தும் இது மூணு எங்க இருக்குதோ அங்கதான் சரீரத்தோன்றது இருக்கும். அது இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆத்மாவுக்கும் இல்லையே, ஜீவாத்மாவுக்கும் அது இல்லவே இல்லை. அப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அந்தர்யாமியா இருந்தாதான் அவைகள்லாம் ஆதேயமாக, அதாவது தார்யமாக, நியாமியமாக, சேஷமாக இருக்கும். அந்தர்யாமியா இருந்தாதான் அந்த அந்தர்யாமித்துவம் என் பெருமானுக்கு மாத்திரமே உண்டு. பெருமாளுக்கு தவிர்த்து வேற யாருக்குமே கிடையவே கிடையாது. அதனால எம்பெருமானுக்கு மட்டும்தான் அந்தர்யாமித்வம்ன்றது உண்டு, வேற யாருக்குமே அது கிடையாது. எப்படி எம்பெருமானுக்கு ஒன்று இருக்கிறது அப்படின்னாக்க வேற யாருக்கும் இல்லையோ இல்லையோ? முத்தாத்மா கருக்கிறது இல்லை. அதனால சரீரமா பிரபஞ்சம் ஆகாது. இப்படி சரீரம் ஆகலைன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? சரீராத்ம பாவம்னு சித்திக்காது. அது சித்திச்சாதான் உபாதான காரணமாக இருக்க முடியும். உபாதான காரணமா இருக்கணும்னாக்கா அந்தர்யாமித்தம் இருக்கணும். நிறைய இடத்துல சொல்றோம், சூக்ம ஜெகத் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல ஜெகத் விசிஷ்டம் பிரம்ம காரியம். சூக்ஷமா இருந்த இந்த பிரபஞ்சமானது ஸ்தூலமா மாறுறது. ரெண்டு இடத்துலயும் பரமாத்மா அந்தர்யாமியா இழந்துகிட்டு இருப்பான். ஆனால் அவங்கிட்ட விசாரம் எதுவுமே கிடையாது, அவன் சுரூபம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த பிரபஞ்சம் மாத்திரம் சூக்ஷமாகவும் ஸ்தூலமாகவும் மாறி மாறிண்டே இருக்கு. மகாபிரளயம் வந்ததுன்னா சூக்ஷமா மாறிடுறது, சிறுத்தை காலம் வந்துருச்சுன்னாக்கா அப்போ ஸ்தூலமா மாறிடுறது. அப்ப எல்லா இடத்துலயும் சரீராத்மாவோன்றது அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கிறதுனால பெருமாள் வந்து உபாதான காரணமாக ஆயிடுறான். முக்தாத்மா அப்படி இல்லையே, சரீராத்ம பாவம் இல்லை, அதனால அந்தர்யாமித்வம் இல்லை. அந்தர்யாமித்வம் இல்லாததுனால அவன் உபாதான காரணமாக ஆக மாட்டான். அதனால ஜெகத் காரணமாக பரமாத்மா தான் இருக்க முடியும், முக்தாத்மா இருக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு இந்த சரீரம் பிரபஞ்சம் சரீரம் இல்லை, அதனால அவனால இருக்க முடியாது. சரி, இப்ப இந்த அந்தர்யாமித்வம் சரீராத்ம பாவம் இதெல்லாம் இருந்தாதான் உபாதான காரணமும் ஆகும். அதனாலதான் சர்வசக்தித்துவம் கிடையாது இவனுக்கு. சர்வசக்தித்துவம் உண்டு, எது சர்வசக்தித்துவம்? தனக்கு எதுல அருகதை உண்டோ, தகுதி உண்டோ, அதுலதான் சர்வசக்தித்துவம்ன்றது உண்டு. பாஷ்யத்திலையும் சுதப்பிரகாசியும் ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார், அது பார்த்துருக்கோம். லோகத்துல வந்து செய்கிறவன் வேறு, செய்யப்படுவது வேறு. அதாவது ஒரு பானையை ஒருத்தன் பண்றான் கடத்த, அதுக்கு மூலப்பொருளா இருக்கிறது மண்ணு, பண்றவனோ கொசவன். ஆக இது பின்ன நிமித்த உபாதானம், நிமித்த காரணம் கர்த்தா, அவன் குலாமன் குசவன், அவன் வேறு. உபாதான காரணமா இருக்கிறதோ மண்ணு, அதனால இது வேற. ஆக உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற லோகத்துல.
அதனால நையாயிகள் எல்லாம் என்ன சொல்றான், பிரபஞ்சம் கூட பரமாத்மா நிமித்த காரணம் உண்டிதான், உபாதான காரணம் பரமானுதா இருக்கட்டும். அல்லது சாங்கியம் சொல்ற மாதிரி பிரதானமா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போற லோக திருஷ்டி பிரகாரேன, லோகத்தை எப்படி பாக்குறோமோ அது மாதிரி. அதற்கு பாஷ்யக்காரர் சமாதானம் சாதிக்கிறார், லோகத்துல இத மாதிரி மாறி மாறி இருக்கு, நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேறன்னு இருக்கு, உண்மைதான். ஆனால் பிரபஞ்ச விஷயத்துல வேற, அது பரமாத்மாவே உபாதான காரணம் நிமித்த காரணம், ஏன்னா ஸ்ருதி அப்படி சொல்லி கொடுத்து. அது மட்டும் இல்ல, உபாதான காரணம்னா என்ன, ஒரு வஸ்து சூக்ஷமா இருக்கிறது ஸ்தூலமா மாறணும், அதனால அது உபாதான காரணமா மாறுது. இப்ப மண்ணா இருந்தது கடமா மாறுறது, அந்த மண்ணுக்கு அந்த சக்தி இருக்கு, மண்ணுக்கு அந்த சக்தி கடமா மாறுற சக்தி இருக்கு, அதனால மண் உபாதான காரணமா ஆயிடுச்சு. கடமானது தாய மாறுறது, அதனால உபாதான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் வசவன் இருக்கானே அவன் உபாதான காரணமா ஆகல, ஏன் ஆகலவன் அப்படின்னாக்கா, அந்த கொசவனுக்கு சர்வசக்தித்துவம் இல்லை, சர்வசக்தித்துவம் இல்லாததுனால அவன் கடமா மாற தெரியல, அவனுக்கு முடியல, அவனுக்கு கடமாக அவனால மாற முடியல. மண்ணு கடமா மாறுறது, ஆனால் கொசவன் வந்து கடமா மாறல, ஏன்னா அவனால மாற முடியல, அவனுக்கு சக்தி இல்லை. சக்தி இல்லாததுனால கொசவன் நிமித்த காரணம் உண்டிதான், உபாதான காரணம் இல்லை. அதே மாதிரி கடமும் உபாதான காரணமா இருக்கு, ஏன் அது நிமித்த காரணமா ஆகல அப்படின்னா ஞானம் இல்லை அதுக்கு. குலாலனுக்கு கொசவனுக்கு ஞானம் இருக்கு, அதனால நிமித்த காரணமா ஆகும், மண் எடுத்துட்டு கடமா பண்ணிடுறோம். ஆனால் அச்சேதனமான கடத்துக்கோ மண்ணுக்கோ ஞானம் இல்லை, ஞானம் இல்லாதனால அது வந்து கடமா மாறுறதே தவிர்த்து மண்ணே தன்னைத்தானே கடமா பண்ணிக்க தெரியல. ஏன்னா சேதனன் அப்படின்னாலே சைதன்ய விசிஷ்டன் அர்த்தம், அச்சேதனாக்க சைதன்ய விசிஷ்டம் இல்லை, சைதன்யம்னா ஞானம், அது இல்லை. அது இல்லாததுனாலதான் அச்சேதனம் அதுக்கு பேர். அதனால இப்ப என்னாச்சு, லோகத்துல வசவன் நிமித்த காரணமத்தான், அவன் உபாதான காரணம் இல்லை, ஏன்னாக்கா அவனுக்கு சர்வசக்தித்துவம் இல்லை. அத மாதிரி மண்ணு உபாதான காரணம் உண்டிதான், நிமித்த காரணம் இல்லை, ஏன்னா அதுக்கு ஞானம் இல்லை. ஆனால் எம்பெருமானுக்கோ சர்வசக்தித்துவம் உண்டு, சர்வஜத்துவமும் உண்டு, இந்த ரெண்டு இருக்கிறதுனால அவனால் இந்த பிரபஞ்சமாகவும் மாற முடியும், இந்த பிரபஞ்சத்தை பண்ணவும் முடியும் அவனால், அது ரெண்டும் அவனுக்கு இருக்கு. என்ன பராஸ்ரி சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச, சேதாசிரோபணம் சுருடு கொடுத்து இவனுக்கு வந்து ரொம்ப வசந்த சக்தி இருக்கு, வசந்த பலம் இருக்கு, வசந்த கிரியை இருக்கு, எல்லாம் வசந்தது பரம் உத்கிருஷ்டமானது, ஞானமும் அப்படிப்பட்டது அவனுக்கு, அதனால சர்வசக்தித்துவம் சர்வஜத்துவம் எல்லாமே அவனுக்கு இருக்கு. எல்லாம் இருக்கிறதுனால அவன் வந்து எல்லாம் பண்றான், பரமாத்மாவனால எதுவும் பண்ண முடியறது, அதனால உபாதான காரணம் நிமித்த காரணமா இருக்கான். அதனாலதான் அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு சொல்லி எடுத்து, அவன் சர்வவியாபி, ஆனால் சூக்ஷமான அணுவக்காட்டிலும் சூக்ஷமா ஆயிடுவான் அவன், அதுவும் அவனால இருக்க முடியும். அந்த மாதிரி லோகத்துல நம்ம மகத்தா ரொம்ப வசந்ததா பெருசா எதை எதை பாக்கணுமோ அதை காட்டணும் சுமந்ததனில் பெரிய அப்படின்னு சொல்லஞ்சாலும் இந்த மேயோ சுந்தன பெரிய அவாவாயின் வரிசையா சாச்சுண்டே போற அங்க திருவாராயிரப்படி ஸ்ரீ சுக்தி அற்புதமானது. அதனால எல்லாம் பெருமானுடைய சர்வ தர்மபூத ஞானத்தை காட்டிலும் வியாபிச்சு அவனுடைய சுரூபம். அப்படி வியாபிச்சு இருக்கிறவன் லோகத்துல நம்ம எதை எது பெருசா இருக்கோ அதை காட்டி அவன் பெருசா ஆயிடுவான்.
லோகத்துல எது எது சூக்ஷமா இருக்குதோ அந்த காலத்துல அவன் சூக்ஷமா போவான். சர்வசக்தித்துவம் அது இருக்கிறதுனால அவன் எல்லாம் மாற முடியும். இதை எம்பெருமானார் சாதிக்கிறார். அதனால அந்த மாதிரி முக்தாத்மா இல்லையே, முக்தாத்மா வந்து சர்வசக்தனும் கிடையாது. சர்வசக்தன் சொல்றது சர்வஜன் சொல்றது வாஸ்தவம். ஆனால் அந்த சர்வசக்தின்றது சில விஷயங்கள்ல தான், சில விஷயங்கள்ல கிடையாது. ஆஹ், சர்வசக்தனும் இல்லையோ, ஆகாசம் சாப்பிட்டு விட்டமே அப்படின்னு அவனால சாப்பிட முடியுமாண்ணா? ஆகாசம் சாப்பிட்டு விட்டமேன்னாக்கா எது முடியுமோ அதை தான் பண்ண முடியும். அதனால பகவான் சிலதெல்லாம் நியமனம் பண்ணி வச்சிருக்கான். யார் யாருக்கு என்னென்ன சக்தி இருக்குமோ அந்த சக்தி தான். இன்னொன்னு சரீர லட்சணத்துல சொல்லச்ச ஸ்வவிஷயே அப்படின்னு போட்டிருக்க எம்பெருமானார். எஸ் சேதனஸ்ய திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே அப்படின்னு போட்டிருக்க. சுவார்த்தேனா ஸ்வவிஷயே அர்த்தம் பண்றிருக்க. தனக்கு எது முடியுமோ அதுலதான் அவன் எல்லாம் பண்ண முடியும். எது முடியுமோ அதுதான் பண்ண முடியும். எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, அது பத்த ஆத்மாவோ முக்த ஆத்மாவோ அல்லது நித்திய ஆத்மாவோ அல்லது எம்பெருமானோ, எல்லாருமே அவாவாளுக்கு எது முடியுமோ அதான் பண்ண முடியும். என்ன காரணம், ஒரு நம்ம கொசுவை பார்க்கிறோம், அந்த கொசு அழகா ஆகாசத்துல பறக்கிறது, அதை காட்டு நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு ஞானம் இருக்கு, ஆனா நம்மளால பறக்க முடியறதோ? நமக்கு ஆசையா பறந்து போனோம் ஆகாசத்துல அப்படின்னுட்டு, ஆனா முடியுமா? யாராலையும் முடியாது, ஏன்னா நமக்கு அதுல சக்தி கிடையாது. அதனால சர்வசக்தித்வம் அப்படின்றது எல்லா விஷயத்திலையும் இல்லை. இன்னொன்னு இவன் சர்வஜ்ஞன் முக்தாத்மா, அவனுக்கு தெரியும் எது நம்மளால முடியும் எது நம்மளால முடியாது அப்படின்றது அவனுக்கு தெரியும். எது முடியுமோ அதுலதான் அவன் பிரவர்த்திப்பான், எது முடியாதோ அவன் அதுல பிரவர்த்திக்கவே மாட்டான். இது லோகதிஷ்டமான விவகாரம். நமக்கு முடியாத விஷயத்துல யாருமே பிரவர்த்திக்கவே மாட்டோம். சுவாமி சாதிக்கிறார், துவை பிரவர்த்தே மமக்கும் பிரயாசைஹி, துவை அப்பிரவர்த்தே மமக்கும் பிரயாசைஹிங்கிறார் தேசிகன். நீ பிரவர்த்திச்சுட்டேன்னாக்கா நான் பிரயாசமே பட வேண்டாம், நீயே பிரவர்த்திக்கலன்னாக்கா நான் பிரயாசப்பட்டு என்ன பிரயோஜனம் சுவாமி கேட்கிறார். அதனால இது அத்தனையுமே எம்பெருமான் நமக்கு நியமனம் பண்ணி வச்சிருக்கான், இப்படி எப்படி பண்ணணும், இது இது உண்டு அப்படின்லாம். அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு சுரூபம் இருக்கு, அதுக்கு அனுகுணமா தான் நம்ம பண்ணணும். அதனால சர்வசக்தித்வன்றது முக்தி திசையில நமக்கு வரலாம், அது வந்துருத்துன்றதுனால நாம எல்லாத்தையும் பண்ண முடியாது. நமக்கு எது சக்தி சக்கியமோ எதை பண்ண முடியுமோ அதான் நம்மளால பண்ண முடியும், எல்லாத்திலையும் பண்ண முடியாது. உடனே ஒரு கேள்வி வரும், சங்கல்பாதே சுருதேன்னு சொல்லிட்டீங்களே, அவனுக்கு பிரதிபந்தகமே கிடையாது, அதையே வச்சு அனன்யாதிபதி கர்ம பந்தமே போயிடுத்து, அதனால அவன் எதை சங்கல்பிக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு நடந்துடும் அப்படின்னு நீங்க தான் சாதிச்சிருக்கீங்கோ. அப்படியானாக்கா அவன் நினைச்சிருந்தானா சிருஷ்டிக்க வேண்டியதுதான் இந்த பிரபஞ்சத்தை? அப்படியானாக்கா அவனுடைய இச்சை, அவன் எதை ஆசைப்படுறானோ எதை சங்கல்பிக்கிறானோ அதை பண்ண முடியாதுன்னு ஆயிடுத்துனாக்க, அப்ப முக்தாத்மாவுக்கும் பத்தாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்னாயிடுறதே அப்படின்னு கேட்டாக்கா எல்லாமே பண்ண முடியாது. அது நாங்க முதல்ல சொன்னது உண்மை. நாங்க அப்ப சொன்னது கூட என்ன தெரியுமா சொல்றோம், அந்த அங்கேயும் அதெல்லாம் சொல்லியிருக்கோம், பரமாத்மாவுடைய சங்கல்பானுகுணமா தான் நம்மளுடைய சுவாதந்திரியமே. போன அதிகரணத்திலையும் சொல்றோம், பாவை ஜாக்கிரத் அது
சன்மபாவே சந்தியவத பவத்தே ரெண்டு சூத்திரத்தினாலே சொல்லியிருப்போம். அங்க போன அதிகரணத்துல சில சமயங்கள்ல எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டது அவைகளை கொண்டு இவன் ஆனந்தத்தை அனுபவிப்பான் போகத்தை. இன்னும் சில சமயங்கள்ல எம்பெருமான் கொடுத்த சுவாதந்திரியம், எம்பெருமான் கொடுத்த சக்தி, அதை கொண்டு அந்த ஞானத்தை கொண்டு அந்த சுவாதந்திரத்தை கொண்டு அவன் எரியாது தனக்கு பிடிச்சிருக்கிறான், விட்டு சென்று அவன் காரியங்களை பண்றான். மத்தபடி சுதந்திரமா எதையும் இவனால பண்ண முடியாது, அவனால நியமிக்கப்பட்டுதான் பண்ணணும். அவன் சிலதெல்லாம் நியமனம் பண்ணி வச்சிருக்கான். அவன் நியமனம் பண்ணி வச்சதுனால அவன் விபுவா மாற முடியாதுன்னு போன அதிக நேரத்துல சொல்றோம். நான் தான் முக்தன் ஆயிட்டேனே, நான் விபுவா மாறி விடுறேன், பரமாத்மா மாதிரி எல்லாத்துலையும் என் சுரூபத்தினாலேயே போறேன்னா சொல்ல முடியாது. மைவம் முக்தசிய சக்தி நியமித்த விஷயா அப்படின்னு அங்க இருக்கு ஸ்லோகம். முக்தனுடைய சக்தியானது நியமிதமான விஷயம், இந்த இந்த விஷயத்துலதான் அவனுக்கு சக்தி. எல்லா இடத்துலையும் அவனுக்கு சக்தி போகவே போகாது. எல்லா இடத்துலயும் சக்தி வந்துருத்து எல்லாம் அவன் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. ஏன்னாக்க சர்வசக்தியான எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய இச்சையினாலதான் அதெல்லாம் மாறுறது. போன அதிகரணத்திலேயே அதெல்லாம் சச்சிருக்காரு சுவாமி தேசி. அதனால இவன் வந்து தனக்கு எது முடியுமோ அததான் இவன் ஆசைப்படுவான். இன்னொரு விஷயம் சொல்றோம், இவன் கைங்கரியங்கள்ல இவனுக்கு ஆசை உண்டு. அந்த கைங்கரியங்கள்ல ஆசை உண்டுன்றதுனால நித்தியசூரிகள் பண்ற கைங்கரியத்தை போய் அவன் போய் புடுங்க மாட்டான். நான் பண்ணுவேன், நீ எவரணுமா, எனக்குடையதானே அது, நான் பண்றேன் அப்படின்னா போகவே மாட்டான். ஏன்னா இதெல்லாம் நியதமான விஷயம், அவளுக்கு நியதமான கைங்கரியங்கள். அந்த கைங்கரியம் நம்ம போக மாட்டேன்னு சொல்லிருக்க முடியோ பாருங்க. இது சுவாரஸ்யம், நித்தியசூரி முக்தாத்மா இவாளுக்கே ஒரு நியதமான கைங்கரியங்கள் இருக்கு. நித்தியசூரியும் சரி இந்த முக்தாத்மாவும் சரி ஜீவகோடி தானே, அதனால இவாளுக்குள்ளேயே போட்டி இல்லை. அங்க நித்தியசூரியோட போய் அவன் போட்டி போட மாட்டான். இந்த முக்தாத்மா நித்தியசூரியோடையே போட மாட்டானே, ஏன்னாக்க நமக்கு அது கிடையாது. அப்ப ஒரு உதாரணம் சொன்னோம், தேவப்பிரமாணம் சேவிக்கிறோம் இல்ல ரங்கநாதன் சேவிக்கிறோம், சேவிக்கிற சமயத்துல அர்ச்சகர் ஆராதனை பண்ற பக்தர் பண்ணாச்ச பெருமாளுடைய திருவடியில போய் தன்னுடைய தலையை அப்படியே இடிச்சுப்பார். எல்லா ஊர்லயும் பார்த்துட்டோம், ஆராதனை பண்ணிட்டு கடைசியில சர்வான் அபராதான் க்ஷமஸ்வ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருவடியில போய் தலையை போய் அப்படியே முட்டிக்கணும். இதை காட்டிலும் வேற என்ன வேணும் அவளுக்கு பாக்கியம். நமக்கு கூட ஆசையா தான் இருக்கு, ஆனா நாம என்ன பண்ணுவோம், அந்த அர்ச்சகர் மாத்திரம் பெருமாளுடைய திருவடியில தான் தலையை எடுத்துக்கிறாரு, நமக்கு கிடைக்கலையே அந்த பாக்கியம் அப்படின்னு நம்ம போட்டி போட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அது அந்த அர்ச்சகருக்கு உண்டேதான் அதிகாரம், நமக்கு அது அதிகாரம் இல்லை. அத மாதிரி இந்த லோகத்திலேயே நமக்கு தெரியறதே, இந்த லோகத்திலேயே நமக்கு தெரியற சமயத்துல பரமபதத்துக்கு போனாக்க முக்தாத்மாக்கள் பரஸ்பரம் போட்டி இல்லை. முக்தாத்மாக்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் பரஸ்பரம் போட்டி கிடையாது. இவாரோடையே இல்லைன்னாக்கா பரமாத்மாவோடையும் போட்டி போட போறான், அதனால இந்த போட்டின்றதே வராது. அதனால இவனுக்கு தெரியும் சர்வஜ்ஞா போயிட்டதுனால நமக்கு எதுல சக்தி இருக்கோ அதுலதான் நம்ம பிரவர்த்திப்போம், எல்லாத்திலையும் நம்ம பிரவர்த்திக்க முடியாது அப்படின்றது இந்த முக்தாத்மாவுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டதுனால அவன் என்ன பண்ணுவான்னாக்கா தனக்கு சக்தி இல்லாத விஷயத்த ஆசைப்பட மாட்டான், ஆசைப்பட மாட்டான். நான் ஆசைப்பட்டு அதை பண்ண முடியல அப்படின்னு சொன்னாதான் என்னுடைய சங்கல்பத்துக்கு ஹானி. ஆசையே படலையே, ஆசைப்படாத விஷயத்துல எப்படி ஹானி வரும்? அதனால சங்கல்பத்துக்கு விரோதம் எதுவுமே இல்லை. சங்கல்பத்துக்கு விரோதம் இல்லாததுனால நாங்க முன்னாடி சொன்னோம், சங்கல்பாதேவ தச்சுருதையே அசையவுக்கு அனன்யாதிபதிகன்னு சொல்றோம்.
வாஸ்தவம் பிரதிபந்தகம் கிடையாது. பிரதிபந்தகம் இல்லாததுனால எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருப்பான்னா அவன் பண்ண மாட்டான். எது இவனுக்கு சக்தியோ அதுல உண்டுதான் இவன் பிரவர்த்திப்பான், அதுதான் இவனுக்கு சுரூபம். அதை விட்டு எல்லாத்திலையும் இவன் பிரவர்த்திக்கிறதுன்றது கிடையவே கிடையாது. அதனால எது முடியுமோ, எது இவனுக்கு நியதமா இருக்கோ அந்த விஷயத்துல மட்டும் இவன் சங்கல்பிப்பான். சங்கல்பிச்சுன்னு அந்த காரியத்தை பண்ணிடுவான். அதனால அவன் இச்சைக்கு விரோதம் வராது, இச்சைக்கு சங்கல்பத்துக்கு ஹானி வரவே வராது. சரி, இப்போ முன்னாடி கேட்டோம், தான் பண்ற காரியம் தனக்கு திருப்தியை கொடுக்கணும். இவன் இந்த உத்தாத்மா வந்து காரியங்கள்லாம் பண்ணணும், அப்படி பண்ற சமயத்துல இவனுக்கு அதை அனுபவிக்கிற சுகம் இருக்கணும். காரியம் பண்ண மாட்டான் ஆனால் சுகம் உண்டி வரும்னு சொன்னா எப்படி வரும்? அது காரியம் பண்ண மாட்டான் சுகம் உண்டி வரும் அப்படின்னு சொன்னா எப்படி வரும்? அது சரியா வருமா? ஆனந்த அனுபவம்ன்றது நான் ஒரு காரியம் பண்ணி அந்த காரியத்தினால எனக்கு ஆனந்தம் வரணும். யாரோ பண்ற ஒரு காரியத்தினால எனக்கு எப்படி ஆனந்தம் வரும்? அப்ப காரியம் பண்றவனுடைய ஆனந்தமும் அனுபவிகள ஆனந்தமும் ரெண்டும் ஒன்னா இருக்குமா? அது வராதே, அது விரோதம் இருக்குதே. அதனால வியாபாரம் இல்லைன்னாக்கா, அதாவது அந்த காரியம் இவன் பண்ணலைன்னாக்கா எப்படி இவனுக்கு ஆனந்தம் வரும்? அதனால இப்ப மாத்வால் சொல்ற மாதிரி ஆனந்த தாரதமியம் வந்துருமே அப்படின்லாம் கேள்வி கேட்டாக்கா அதற்கு சமாதானமும் சாதிக்கிறது. இது வந்து ஏற்கனவே நம்ம சொல்றோம், இதெல்லாம் வியாபாரங்கள் வேறு வேறு இருக்கலாம் ஆனால் ஆனந்தம் ஒரே ஆனந்தமா தான் இருக்கணும். ஒரு ராஜாஸ்தானம், ஒரு ராஜாவினுடைய ஆஸ்தானத்துல எத்தனையோ மந்திரிகள் இருக்க, எத்தனையோ சேனாபதிகள், எவ்வளவோ பணியாளர்கள் வேலை செய்யறவா எல்லாரும் இருக்கா. அத்தனை பேருனுடைய சிந்தனை எதுல இருக்கு தெரியுமோ? ராஜாவனுடைய மனசு ஆனந்தப்படணும், அவன் சந்தோஷப்படணும், அதுலதான் இவனுடைய உத்தேசம் இருக்கு. எல்லாம் எல்லாரும் ஒவ்வொரு காரியம் பண்றான். மந்திரி பண்ற காரியத்தை சேனாபதி பண்ண மாட்டான், சேனாதிபதி பண்றத மந்திரி பண்ண மாட்டான், வேலையாள் பண்றத மந்திரி பண்றது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய காரியம் வேறு வேறு காரியமா தான் இருக்கு. வேறு வேறு காரியமா இருந்தது என்னக்கா, ஆனா சந்தோஷம் மாத்திரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அப்பா நான் பண்ணின காரியத்தினால ராஜா திருப்தி அடைஞ்சுட்டார், ராஜா திருப்தி அடைஞ்சுட்டார், அது போறோம், அதுதான் ஆனந்தம். இப்போ ஏன் நான் மந்திரியா இருந்து பண்ணா அதிகமா திருப்தி? அதெல்லாம் கிடையாது, இவன் பண்ணினதுனால ராஜாவுக்கு திருப்தி வந்துருச்சு, அதுதான் இவனுக்கு ஆனந்தம். ராஜா பண்ற காரியம், இவன் பண்ற காரியம், மந்திரி பண்ற காரியம், சேனாபதிகள் பண்ற காரியம், அத்தனை காரியம் கூட வேற வேறையாத்தான் இருக்கும். அனுபவம் மாத்திரம் அந்த ரச அனுபவம் இருக்கே அது ஒரே மாதிரி இருக்கு. இந்த திருஷ்டாந்தத்தை இவன் வந்து சிந்தாமணியில சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரன் சாதிக்கிறார். பதயோஜனையில ஸ்ரீமதி ஜெய்சங்கர் இதையும் சாதிச்சு, ஏற்கனவே நம்ம சொன்ன திருஷ்டாந்தம் ஒண்ணும், அதாவது இந்த நாட்டியம் ஆடுறான், நாட்டியம் ஆடுற சமயத்துல ஆடுறவனுடைய உற்சாகம் ஆனந்தம், அதை பார்க்கிறவனுடைய ஆனந்தம், ரெண்டு பேருக்கும் செயல்ல வேறுபாடு இருக்கு. பார்க்கறது ஆடுறது ரெண்டு கிரியையும் வேற வேற கிரியை தான், ஆனால் ரசம் மாத்திரம் ஒரே ரசம், ஒரே மாதிரியான ஆனந்த அனுபவம் தான். ஆனந்த அனுபவம்னா என்ன அர்த்தம்?
மன திருப்தி தானே, அந்த திருப்தி வந்துடுறது இல்லையா, அந்த ராசிக்யமானது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. மொத்தம் பாடுறதுனால திருப்தி, ஆடுறதுனால திருப்தி, இன்னொருத்தனுக்கு கேட்கறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் திருப்தி. அதனால இதுல என்ன விரோதம் இருக்கு? வியாபாரம் வேறுபட்டு இருந்தாலும், வியாபாரம்னா செயல்கள், செயல் வேறுபட்டு இருந்தாலும் ரசம் மாத்திரம் ஒரே மாதிரி இருக்கும். லோகத்துல உண்டாச்சு, தலையே பண்ண தெரியாதவன், ஆனால் அவன் அண்ணா சாப்பிடுறான், ரசிச்சு யாரோ தெளிவு பண்ணி போடுறா, ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறான், ரொம்ப அண்ணா இருக்குன்றான். தப்புன்னு சொல்ல தெரியறது, இவனை பண்ண சொன்னா இவனால பண்ண முடியாது தெரியாது, ஆனால் ரசிச்சு அனுபவிச்சு சாப்பிடுறான். ஒருத்தன் தலைக்கு பண்றவன் இருக்கானே, அவனும் ரசிச்சு பண்றான், ரசிச்சு பண்ணி அதை சாதிக்கிறான், சாப்பிடுறவன் நல்ல போக்தா திருப்தியா சாப்பிட்டு அற்புதமான தலைக அப்படின்னுட்டு பிரசம்சிக்கிறான். அதை கேட்டுட்டு பண்ணினவனுக்கு பரம திருப்தி வருது, சாப்பிட்டவனுக்கு பரம திருப்தி வருது, ரெண்டு பேருக்கும் ஒரே ஆனந்தம் தான். எல்லா வியாபாரங்கள்லயும் இப்படிதான். ஒரு காரியம்னாக்க அனுபவம் பேதம் இருக்கலாம், அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது ஒரே மாதிரிதான் எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். இதுல ஒரே ஒரு பேதம் இருக்கு, இந்த லோகத்துல ராசிக்கு எதுல நமக்கு இருக்கோ அதுதான். ஒருத்தருக்கு டென்னிஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒருத்தர் கிரிக்கெட் பார்த்தாதான் உற்சாகமா இருக்கு, இன்னொருத்தனுக்கு டென்னிஸ் பார்த்தாதான் உற்சாகமா இருக்கு. அவன் டென்னிஸ் பாக்குறவன் போய் கிரிக்கெட்டை பாருனாக்கா எப்படி பார்ப்பான்? ஏன்னா அவளுடைய இச்சை. அது காரணம் வந்து இங்க இந்த லோகத்துல நம்மளுடைய பிராரப்த கர்மாவனாலதான் ருசி பேதம் வந்துடுறது. லோகோஹி பின்ன ருசிஹி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி, அதனால இவளுக்கு பேதம்லாம் உண்டு. ஆனால் அங்க அப்படி இல்லை, சுத்தி தசையில அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதனால வியாபாரங்கள் வேறுபட்டு இருந்தாலும் அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கே அது ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால இப்ப வந்து ஜெகத் சிருஷ்டி பண்றதுன்றது பரமாத்மாவுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அந்த லீலா விபூதி முந்தானதி பார்த்தோம், இமான் லோகான் காமான்னி காமரூப்பியன செஞ்சரன்னு. அவன் ஆசைப்பட்ட உடம்பு எடுத்துக்கிறான், ஆசைப்பட்ட லோகத்தெல்லாம் பெருமாளோட சஞ்சரிக்கிறானோ, ஏன்னா இது லீலா விபூதியா இருக்குது. இவ பாருங்க, சிருஷ்டிச்சது பகவான், எப்பவோ சிருஷ்டிச்சுட்டான் அது. இவன் இந்த லோகத்துலதான் அல்லாடி இருக்கான். இந்த ஆத்மா கர்மாவனால ரொம்ப படாதவனாவும் பட்டு அதுக்கப்புறம் முக்தாத்மாவா மாறுறான், அதே லோகத்துக்கு திரும்பி வரான், பெருமாளோட லீலா விபூதியா அதை பாக்குறான். பார்க்கச்சே அவனுக்கு ஆனந்தமா இருக்குது. இவ பாருங்க, பகவானுக்கும் ஆனந்தமா இருக்கு, அவனும் வரான். இவனோட ரெண்டு பேரும், பகவானும் முக்தாத்மாவும் ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இதை அனுபவிக்கிறார். அப்போ சிருஷ்டிச்சது யாரு? பகவான் தானே. பகவானுடைய லீலா விபூதியில இவன் வந்து ஆனந்தமா அனுபவிக்கிறான். இதை நாங்க சொல்லல, ஸ்ருதி வசனம் சொல்றது, இமான் லோகான் காமான் நீ காமரூப் என செஞ்சிரன்னு. ஏன்னா இவன் சிருஷ்டிக்கல, இவன் முக்தாத்மா வாரத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த பிரபஞ்சம் இருக்கு, அதுல இவன் பெருமாளோட வந்து லீலா விபூதியை அனுபவிக்கிறான். அதனால நீங்க எந்த மாதிரி எப்படி பார்த்தாலும், என்ன வாதம் பண்ணாலும், இங்க சிருஷ்டிங்கிறது இவனுக்கு வராது, பகவானுக்குதான் அதெல்லாம். அடுத்த ஸ்லோகத்துல இதையே விசதமா சாதிக்க போற இதே விஷயத்த. அதனால அத அப்ப பார்க்கலாம். ஆக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுன்றது பரமாத்மாவுக்கு மாத்திரம்தான் உண்டு, அது முக்தாத்மாவுக்கு வராது. ஏன் வராது அப்படின்றதுக்கு வரிசையா காரணங்களை அடிக்கிட்டு போயிருக்கேன். அது இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறேன். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். விஸ்வம் முக்தஸ்ய தேகோ ந கலு தத பிருதக் சித்தியபாவோபலம் பாத்து நோபாதானம் ததோசோ
कथयितुमुचितः सर्वशक्तित्वहानेः नात्माशक्यम् चिकीर्षे तदितरविषये निर्विघाता तदिच्छा व्यापारे विद्यमानेऽपि अविषमरसता दृश्यते क्वापि लोके. विश्वम् முக்தஸ்ய தேகோ நகலு. விஸ்வம் இந்த பிரபஞ்சமானது முக்தஸ்ய முக்தாத்மாவுக்கு தேகா நகலு, உடம்பு இல்லையே, உடம்பு ஆகாது. இந்த பிரபஞ்சமானது முக்தாத்மாவுக்கு உடம்பு இல்லை. அப்படி ஆயிடுத்துன்னு என்ன விரோதம் வரும்? அசங்கேயமான முக்தாத்மாக்கள், அவள்ல ஒவ்வொரு முக்தாத்மாவும் எனக்கு தான் உடம்பு, எனக்கு கூட தான் உடம்பு, சண்டை போட்டுதான் நிக்கணும். எப்படி உடம்பு ஆக முடியும்? ஒருத்தருக்கு தான் ஆக முடியும். எண்ணிக்கையே இல்லாத முக்தாத்மாக்கள், எந்த முக்தாத்மாவுக்கு இந்த உடம்பு, இந்த பிரபஞ்சம்? அதனால சொல்ல முடியாது இல்லையா? விஸ்வம் முக்தஸ்ய தேகோ நகலு. ஏன்னா தது அபிருத சித்தியபாவ உபலம்பா. தது அந்த பிரபஞ்சத்துக்கு அபிருத சித்தி. அபிருத சித்தின்னாக்க தனியா இல்லாமை, தனியா இருக்கக்கூடாது, சேர்ந்தே இருக்கணும். அந்த தது அபிருத சித்தி அபாவ உபலம்பா. அபாவம் தான் தெரிகிறது லோகத்துல. நாம தோ பார்த்துட்டு இருக்கோம். பிரபஞ்சத்தை நியமிக்கிறது இல்லை. ராஜா நியமிக்கிறான்றான், நியமிச்சா கூட அதுவும் பூர்ணமான நியந்திரம் இருக்குதா அங்க இல்லையே? அதுவும் அபிரதக் சித்தமா இருக்குதா? என்ன பிரதக் சித்தமா தானே இருக்கு. அதனால அபிரத சித்தி அபாவம் இருக்கே, அதுதான் தெரியுது. அதுதான் லோகத்துல நம்ம பார்க்கிறோம். சித்திங்கிறதுதான் இருக்குது. அபிரதக் சித்தியினுடைய அபாவத்தை தான் பாக்குறமே தவிர்த்து, பிரதக் சித்தியினுடைய அபாவத்தை பார்க்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியா இருக்கிறத தான் பார்க்கிறோம். பிரிக்க முடியாம சேர்ந்தே இருக்கிறதுன்றத நம்ம பார்க்கறது இல்லை. அது அபிரதக் சித்தி அபாவ உபலம்பா. நம்ம சொல்ற உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் அப்படின்னு பிரமாண பத்தி சொல்ற. உடல் மிசை உயிரன, இந்த பிரபஞ்சம்னா உடம்பா இருக்கு, அவன் உயிரா ஆத்மாவா இருக்கான், அதனால கரந்து எங்கும் பரந்துளன் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் அவன் அப்படிங்கிற நம்மளோட முதல் பத்துல முதல் பதியத்திலேயே. அதனால அது பகவானுக்கு இருக்கே தவிர்த்து முக்தாத்மாவுக்கு இல்லையே. அதாவது அபிரதக் சித்தியபாவ உபலம்ப. அதனால என்னாச்சுன்னா ததக, அதனால அசௌ இந்த முக்தாத்மாவானவன் ந உபாதானம், அவன் உபாதானமாக கதையுதம் ந உச்சிதக, சொல்லவே உச்சிதம் இல்லை. சரி, என்ன இதுதான் உபாதான காரணம், முக்தாத்மா உபாதான காரணம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அபிரதக் சித்தியா இருக்கணும். அபிரதக் சித்தின்னா என்ன அர்த்தம்? சரீராத்ம பாவத்தோட இருக்கணும். அன்னைக்கே சொன்னோம், தேசிகன் நியாய சித்தாந்தத்துல சாதிக்கிச்ச யசேதிரவியம் அபிரதக் சித்த விசேஷனம் அப்படின்னு சாதிச்சுட்டார். அபிரதக் சித்த விசேஷனமாக எந்த திரவியம் இருக்குதோ அது அவனுக்கு சரீரம். பரமாத்மாவுக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க அபிரத சித்த விசேஷமா இருக்குது. அதாவது தனியாவே இருக்காது, பிரதக் சித்தியே கிடையாது, அபிரத சித்தமாவே இருக்கும், விசேஷணமாகவே இருக்கும். விசேஷணம்னா பிரகாரம், அம்சமாவே இருக்கும். பகவான் தான் அம்சி, அப்படியே இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம். அதனால பரமாத்மாவுக்கு இது சரீரமா இருக்க முடியும், ஜீவாத்மாவுக்கு இருக்க முடியாது. அதனால அவனை வந்து நீ சரீராத்மபாவம் இல்லாததுனால அவன் தான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ததக அசௌ
ந உபாதானம் கதையதும் உச்சிதா. உபாதானமாக சொல்றதுக்கு உச்சிதம் உச்சிதம் இல்லை, அது கபடி வாய்ந்தவன் அல்ல. ஏன்னா சர்வசக்தித்வானே, அவனுக்கு சர்வசக்தித்வன்றது கிடையாது, பரமாத்மா கொண்டுதான் சர்வசக்தித்வம் அப்படின்னு ஒரு கல்யாண குணம் இருக்கு இவனுக்கு இருக்கு. ஆனால் அந்த சர்வசக்தித்வன்றது நியமித்த விஷயமாத்தான் இருக்கும், அநியத்த விஷயம் இல்லை. எதுல வேணாலும் அவனுக்கு சர்வசக்தித்வம் உண்டு அப்படின்றது சொல்லக்கூடாது, அது வராது, அது வரவே வராது, அது அவனுக்கு உண்டிதான். அது அவனுக்கு மட்டும் இருக்கிறத போய் முக்தாத்மாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா அது விரோதம் வந்துடும், ஸ்ருதி விரோதம்லாம் வந்துடும். அப்படியானாக்கா சர்வசக்தித்வம் இல்லைன்னாக்கா முக்தி செய்த சத்தியசங்கல்பம் சொல்றியே நீ, சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னுட்டு பிரஜாபதி வாக்கியத்துல இருக்கே, அப்போ அவன் சத்தியசங்கல்பம் உண்டுன்னு அர்த்தம் வருது. அது இல்லை அப்படின்னு இப்ப நீ சொன்ன மாதிரி எடுத்து, அது இல்லைன்னாக்கா அது சரியா? அதனால அந்த சத்தியசங்கல்பத்துவம் போயிடுத்து, அந்த அதிகரணமே வேஸ்டா போயிடும். அர்த்தம் சங்கல்ப அதிகரணம் பார்த்துட்டோம், அதையே வச்ச அனன்யாதிபதி சங்கல்பாதே வச்சுடுதே அப்படின்னு ரெண்டு சூத்திரத்தினால ஒரு அதிகரணத்தையே பண்ணி வச்சிருக்கார் எம்பெருமானார் சூத்திரக்காரர். அதுக்கு இவ்வளவு வியாக்கியானங்கள் எல்லாம் பண்றோம், அப்ப அது போயிடுமே அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதுக்கு பதில் ஆத்மா ந அசக்கியம் சிகீர்ஷே, சிகீர்ஷேதுன்னா கர்த்தம் இச்சேத் அப்படின்னு அர்த்தம், பண்றதுக்கு ஆசைப்படுறது சிகீர்ஷேத், என்ன சிகீர்ஷேதுன்னா பண்றதுக்கு ஆசைப்பட மாட்டான். எதை அசக்கியம் ந சிகீர்ஷேத், தன்னால எது முடியாதோ அதுல இவன் ஆசையே வைக்க மாட்டான், தன்னால முடியாத விஷயத்துல ஆசைப்பட மாட்டான். ஏன்னா அவன் சர்வஜ்ஞன், அவனுக்கு தெரியும் இந்த சிருஷ்டியானது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு, லோகத்தை சிருஷ்டிக்கிறதுன்றது அவனுக்கு உண்டிதான், அது நமக்கெல்லாம் அது கிடையாது. அதனால அதுல நாம வரமாட்டோம், அதை நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால ஆத்மா என்ன அசக்கியம் சிகீர்ஷு, தனக்கு எதுல அதிகாரம் இல்லையோ அந்த அதிகாரம் இல்லாத விஷயத்துல அவன் பிரவர்த்திக்கவே மாட்டான். அப்படியானாக்கா இப்ப சத்தியசங்கல்பத்துவம் போயிடுவேன்னு சொன்னமே, அவனுடைய ஆசைப்படுறான் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னாக்கா விகாதம் ஆயிடுறதே, அவனுடைய சங்கல்பமே அழிஞ்சு போயிடும், வியர்த்தமா போயிடுவேன் அப்படின்னாக்கா அப்படி இல்லை. எதுல அவனுக்கு முடியுமோ, பகவான் எது எதெல்லாம் இவனுக்கு முடியும்னு சொல்றானோ அதுல ததிதர விஷய, அவனுக்கு முடியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, அத்த காற்றிலும் இதர விஷயங்கள் எது எது முடியுமோ. அவனுக்கு எங்க நீ பண்ணணும்னு ஆசை இருக்கு, திருவாளை விட்டு எங்க நீ பண்ணணும் பண்ணு, பகவான் அனுகிரகிக்கிறான், சங்கல்ப மாத்திரத்தால அவங்க கைங்கரியம் பண்ணுவான். இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் உண்டி தந்திதர விஷய, அந்த மாதிரி கைங்கரியங்கள் தனக்கு முடியாத விஷயம்க்கே அதுல போக மாட்டான். முடியாத விஷயத்தை காட்டிலும் வேறுபட்ட முடியற விஷயங்கள் அவைகள்ல தது இச்சா, அந்த முக்தாத்மாவுடைய இச்சையானது நிர்விகாதா, விகாத்தான அழிவு அடையிறது, அதாவது படிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா இங்க படிச்சிடும், எது அவனுக்கு முடியுமோ அதை அவன் சங்கல்பிக்கலாம், சங்கல்பிச்சு அவன் அதை அனுபவிக்கலாம், அது பகவான் கொடுத்துருக்கான் அந்த சக்தி. அதனால அந்த விஷயத்துல அவன் பிரவர்த்திக்கலாம், அதனால தோஷம் இல்லை. நிர்விகாதா தது இச்சா, அவனுடைய இச்சையானது ததிதர விஷயே நிர்விகாதா. சரி, அப்படி பார்த்தானாக்க கிரியா கிரியை கிடையாது, ஆனால் அதனால ரசமும் விஷமமா போயிடுமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரசம், ஒவ்வொரு மாதிரி அனுபவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆனந்தம் அப்படின்னு ஆயிடுமே. அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு, வியாபாரே வித்தியமானேபி, வியாபாரமானது அதாவது செயலானது வேறுபட்டு இருந்தாலும் ஒருத்தனுக்கு அனுபவம் செயல், இன்னொருத்தனுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறது செயல், அனுபவத்தை கொடுக்கறான் ஒருத்தன், இன்னொருத்தன் அனுபவிக்கிறான்,
இப்ப இந்த ரெண்டு செயலும் மாறுபட்ட செயல் தான். அப்ப பார்த்தோம் பாருங்க, ஒருத்தன் நாட்டியம் ஆடுறான், நாட்டியம் ஆடுறதுன்றது நாட்டியக்காரனுடைய செயல், அது அத அனுபவிக்கிறதுன்றது இவனுடைய செயல் பார்க்கறவனுடைய. அதனால வியாபாரே வித்தியமானேபி, வியாபாரம் வேறுபட்டு இருந்தாலும் அவிஷம ரசத்தா, விஷமம் இல்லாத ரசம், ஒரே மாதிரி ரசம், அனுபவம் மாத்திரம், ரெண்டு பேரும் ஆனந்தப்படுறா, ஆடுறவனும் சந்தோஷப்படுறான். அத மாதிரி பார்த்து ரசிக்கிறவனும் சந்தோஷப்படுறான். செயல் உண்டிதான் வேற, ஆனால் அதனால வர்ற ஆனந்தமானது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதுதான் ராஜஸ்தானங்கள். ராஜா அவருடைய இடத்துல இவ இருக்காள் இல்லையோ, அவளுக்குள்ள வேலையாட்கள் பெரிய பதவியிலிருந்து கடைசி பதவி பர்யந்தம் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கா ராஜா கிட்ட. அத்தனை பேருக்கும் என்ன ஆசை, ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றது தான் ஆசை, ராஜா சந்தோஷம் பண்ணுன்றது தான் ஆசை. அத எல்லாரும் பண்ற வேற மாறி மாறி இருந்தா கூட இந்த ஆனந்த அனுபவம் இருக்க திருப்தி அது ஒரே மாதிரிதான் இருக்கும். திருஷ்யதே குவாபி லோகே, குவாபி லோகே திருஷ்யதை, லோகத்துல சில இடங்கள்ல இதெல்லாம் பார்க்கணும். அதாவது ராஜாவினுடைய ஆஸ்தானத்துல, அத மாதிரி நாட்டிய அரங்கத்துல, இத மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால முக்தாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு பேருடைய காரியங்கள் வேற, பரமாத்மா லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான், அது லீலாபூதியா எழுறது. அந்த லீலாபூதியை பார்த்து ரசிக்கிறதுல சிருஷ்டிச்சு ரசிக்கிறான் பெருமாள், இவன் சிருஷ்டிக்காமல் அதை பார்த்து ஆனந்தப்பட்டு ரசிக்கிறான். மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே ராசிக்கியம் தான், ஒரே ஆனந்தம் தான், அதுல வேறுபாடே கிடையாது. அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு இவன் சரீர இல்லை, அதனால இவன் வந்து அபிரபட்சிதமா இருக்க மாட்டான், அதனால இவன் உபாதான காரணம் இல்லை, உபாதான காரணம் இல்லைன்றதுனாலே தெரிஞ்சுடுறது இவனுக்கு சர்வசக்தித்துவம் இல்லை. சர்வசக்தித்துவம் இல்லைன்னாக்க உனக்கு முக்தத்துவம் எப்படி அப்படின்னாக்க, தனக்கு எது முடியுமோ அதை தான் அவன் ஆசைப்படுவான், முடியாத விஷயத்துல இவனுடைய சங்கல்பமே இருக்காது. எந்த விஷயம் இவனுக்கு முடியுமோ அதில் தான் இவனுடைய சங்கல்பம் வரும், அதனால அந்த சங்கல்பமானது அப்படியே சித்திக்கும், அதுல விகாதமே வராது, தடையே வராது. அதனால வேலைகள் வேறு வேறு இருந்தா கூட, செயல்கள்லாம் வேறு வேறு இருந்தா கூட ராசிக்கம் உத்தரம் ரச அனுபவம் இருக்கே அது ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால ஆனந்த தாரதமியம் கிடையாது, போக சாமியம் தான் இருக்கு. அனுபவ சாமியம், போக சாமியம், போக்கிய சாமியம் எல்லாம் அழகா இருக்கு. அதனால நம்ம சித்தாந்தம் அனைத்து விதத்திலையும் சரியானதுதான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். விஸ்வம் முக்தஸ்ய தேஹோ ந கலு தத பிருதக் சித்திய பாவோபலம் பாத் நோபாதானம் ததோசோ கதையிதுமுச்சிதா சர்வசக்தி பஹானே நாத்மா சக்யம் சிகீர்ஷே ததிதர விஷயே நிர்விகாதா தரிச்சா வியாபாரே வித்யமானேபி அவிஷமரசதா திருஷ்யதே க்வாபி லோகே. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.